கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அயர்லாண்ட், நார்வே அண்ட் ஸ்பெயின் செட் டு ஃபார்மலி ரெகக்னைஸ் பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ உலகளாவிய அரசியல் பார்வையில் இது ஒரு முக்கியமான திருப்பு முனையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறதா நம்மளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாலஸ்தீன் அப்படிங்கிறத நிறைய நாடுகள் ஒரு நாடாகவே அங்கீகரிக்காம தான் இருக்காங்க. ஓகேங்களா? இந்தியா ஒரு தரப்புல அங்கீகரிச்சு வச்சிருந்தாலுமே இன்னமும் பாலஸ்தீன் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடாக பல நாடுகள் கருதவும் செய்யறாங்க. ஓகேவா? சோ அந்த வகையில பாலஸ்தீன் அப்படிங்கிற இந்த ஒரு பிரதேசத்தை நாங்க தனி நாடா அங்கீகரிக்கிறோம், ரெகக்னைஸ் பண்றோம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு மூன்று நாடுகள் நேற்று தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில அயர்லாந்து, நார்வே அண்ட் ஸ்பெயின் ஃபார்மலா ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் அப்படிங்கிறத ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நாங்க ரெகக்னைஸ் பண்றோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இன்டர்நேஷனல் லெவல் பாலிடிக்ஸை வச்சு போகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தினால ஒரு மூன்று நாடுகள் ஒரு நாடை, ஐ மீன் பாலஸ்தீனை வந்து நமக்கு அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனால் இம்பாக்ட் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு மிக்சடு ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும்? இப்போ நான் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் போர் நடந்துட்டுருக்கு, அது பாலஸ்தீன்லாம் பெருசாக போயிட்டுருக்கு. அந்த வகையில் பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய அந்த இஸ்ரேலினுடைய தாக்குதலில் ஏதாவது கம்மியாகுமா அப்படின்னு கேட்டா அதுல பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. அப்படின்னா ஆன் கிரவுண்ட் இம்பாக்ட் அப்படிங்கிறது பெருசா இருக்காது. இஸ்ரேல் தொடர்ச்சியா அவங்க அட்டாக் வந்து ஹமாஸ்க்கு எதிராக பண்றோம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பா நடந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு தீவிரவாத அமைப்புக்கு எதிராக போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இஸ்ரேல் நாடு சொல்றாங்க. ஸோ அப்ப ஆன் கிரவுண்ட் இம்பாக்ட் அப்படிங்கிறது பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்டில் இதெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட சேஞ்சிங் மைண்ட் செட்டை நமக்கு குறிப்பிடுது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். போரினுடைய ஆரம்பத்தில், இஸ்ரேல் ஹமாஸ் போரினுடைய ஆரம்பத்தில், எல்லா மேற்கத்திய நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஒருமித்த ஆதரவு அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? அதற்கப்புறமா படிப்படியா என்னாக ஆரம்பிக்குது அப்படின்னா, இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் அப்படிங்கிறது தீவிரவாத அமைப்புகளையும் தாண்டி மனித உயிர்கள் மேல ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? இப்பயும் பார்த்தோம்னா 35,000 மேற்பட்ட மனித உயிர்கள் அங்க கொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப இஸ்ரேல் ஒரு போர்க்குற்றத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தென்னாப்பிரிக்காவும் அதற்கு ஆதரவா பிரேசில் இந்த மாதிரி பல நாடுகள் பலவித கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மேற்கத்திய நாடுகளுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. அதனுடைய ஒரு பிகஸ்ட் டேர்னிங் பாயிண்டா நம்ம இதை பார்க்குறோம். அயர்லாந்து, நார்வே அண்ட் ஸ்பெயின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன், அந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதியை நாங்கள் ஒரு நாடாக அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா உட்பட, பிரிட்டன் உட்பட, பிரான்ஸ் உட்பட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் ராஃபா மேல அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே இஸ்ரேல் நாங்கள் சொன்னது சொன்னதை அட்டாக் பண்ணி தான் தீர்வோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஸோ இதனால வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஒரு சேஞ்சிங் மைண்ட் செட் அப்படிங்கிறது வருது. இஸ்ரேல் இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் தனித்து விடப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதெல்லாமே டிப்ளமேட்டிக் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், ஆன் கிரவுண்ட் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது அப்படிங்கிறதையும் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ்ல நம்ம பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தோம்னா இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய கங்கா பூர்வாலா அப்படிங்கிறவர் வந்து இன்னையோட ரிட்டையர் ஆகிறாரு. நாளையிலிருந்து யார் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்க போகிறாங்க? இன்னும் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத அப்பாயின்ட் பண்ணல, ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? பொறுப்பு உச்ச நீதிமன்ற, ஐ மீன் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக யார் இருக்க போகிறாங்க அப்படின்னா, மகாதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீதிபதி வந்து இருக்க போகிறாங்க. ஸோ அதுதான் அந்த செய்தி. ஓகேங்களா? ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் யாருன்னா, ஜஸ்டிஸ் மகாதேவன். பிரசிடென்டோட ஆர்டர் வந்திருக்கு நமக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, ஸோ மற்றபடி நீங்கள் எடிட்டோரியல் பேஜில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவும் எடுத்துக்கிற மாதிரி இல்லை. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மூணு நாடுகள் பேரை கொடுத்துருக்காங்க. கம்போடியா, மியான்மர் அண்ட் லாவோஸ் எமர்ஜஸ் ஹப் ஆஃப் ஆர்கனைஸ்டு ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகக்கூடிய ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணால் ஒரு நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கிறது, இல்லை நீங்கள் 5,000 டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ காசு கிடைக்கும், இல்லை இவ்வளோ கிஃப்ட் கிடைக்கும், இந்த மாதிரியான ஸ்கேமு. அதே மாதிரி பார்த்தோம்னா, ஐ மீன் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேமு, ஷேர் மார்க்கெட் ஸ்கேம், இந்த மாதிரி நிறையா நமக்கு தெரியாத மாதிரியான ஸ்கேம்ஸ்லாம் நிறையா நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் அப்படிங்கிறது அது இந்த ஒரு வருஷத்தில், ஐ மீன் இந்த ஒரு
போன வருஷத்துல மட்டுமே இந்த ஐ மீன் இந்த மந்தோட ஸ்டார்டிங்ல மட்டுமே 1776 crore வரைக்கும் லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓவர் 89,000 கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான கேசஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்கொயர் பண்ணி பாக்குறப்போ இந்த குற்றங்கள்லாம் எங்கிருந்து நடக்குது, இந்த ஹப் எங்க இருக்கு, எங்கிருந்து இவங்க செயல்பட்டு நம்மளோட மக்களுடைய பணங்களை வந்து பறிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப இந்த மூணு நாடுகள் எமர்ஜ் ஆகுது. ஓகேங்களா, கம்போடியா, மியான்மர் அண்ட் லாவோஸ், இங்க இருந்துதான் ஆர்கனைஸ்டு ஃபினான்ஷியல் கிரைம் அப்படிங்கிறது இந்தியா மேல தொடுக்கப்படுது அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ சர்டைன் செட் ஆஃப் கோடிங்கை பேஸ் பண்ணி தான் இவங்க பண்றாங்க, ஆப் லிங்க் இது எல்லாமே. அது இல்லாம என்ன லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கோடிங்னா ஆப்வியஸ்லி இங்கிலீஷ்ல பண்ணுவோம், ஆனா இங்க பார்த்தோம்னா சைனீஸ் லாங்குவேஜை யூஸ் பண்ணி கோடிங் நடந்துட்டு இருக்கு. அப்ப சைனாவோட தலையீடு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் வந்திருக்கு அப்படிங்கிற சொல்லி இந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆர்கனைஸ்டு ஃபினான்ஷியல் கிரைம் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு டிஜிட்டல் இந்தியாவோட டிஸ்அட்வான்டேஜஸ்ல கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாக்குறப்ப நம்ம எக்கனாமி பேஸ் பண்ணியும் இதை நம்ம கொண்டு போகலாம். சரிங்களா, அப்ப என்ன மாதிரி கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு வரப்போ நமக்கு அட்வான்டேஜஸ் நிறைய எழுதிடலாம், ஆனா டிஸ்அட்வான்டேஜஸ் வரப்போ நமக்கு இந்தியாவில் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல பாதிக்கப்படுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, அதில் பார்த்தோம்னா இந்தியாவில் அதிகமான கிரைம்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இவங்க சொன்னாங்களே, இப்போ ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்களே, ஒரு லிங்கை கொடுத்து இல்லை ஒரு ஒரு சர்டன் அமௌண்ட் பே பண்ணால் அதுக்கு நமக்கு அதிகமான கிஃப்ட் வரும் அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி கிரைம்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட் சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கேயும் இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்போ இந்தியாவில் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது நல்ல விதத்தில் போயிட்டு இருந்தாலுமே டிஜிட்டல் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு. அதற்கான உதாரணங்களை நம்ம இதெல்லாம் சொல்லலாம். பழசில் ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, அது கூட எடுத்து பாருங்க, அந்த ரிப்போர்ட்லயும் கூட இந்தியாவை பத்தின விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதே தான் சொல்லியிருப்பாங்க அங்கேயும். ஓகேவா, ஸோ அப்போ டிஜிட்டல் செக்யூரிட்டி அப்படிங்கிற சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் தேவைப்படுது. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணோம்னா நம்மளோட டிஜிட்டல் இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அதனால தான் இந்த ஒரு ஆர்டிகலை பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு RBI to transfer rupees 2 lakh crore surplus to center for financial year 2024 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, சோ இது என்ன அப்படினு பார்த்தோம்னா RBI கிட்ட ஒரு இயரோட எண்ட்ல சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா, RBI ஓட இன்கம், RBI ஓட எக்ஸ்பெண்டிச்சர், இதெல்லாம் வரவு செலவு இதெல்லாம் கழிச்சிட்டு பாக்குறப்ப ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து கையில இருக்கும். ஓகேங்களா, அது என்ன பண்ணுவாங்க அப்படினா அரசாங்க கையில கொடுத்துருவாங்க. ஓகேவா, சோ அந்த வகையில இந்த வருஷம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா 2 lakh 10,000 crore கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதாவது போன வருஷம் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 87,416 crore கொடுத்துருக்காங்க. ஸோ அது இவ்வளவோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு 2 lakh crore மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் எந்த ஒரு கமிட்டி பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் ஒரு விஷயம் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறது இருக்காரு. நமக்கு பிமால் ஜலான் அப்படிங்கிற ஒரு கமிட்டி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ பிமால் ஜலான் அப்படிங்கிற கமிட்டி 2017-18 காலகட்டத்தில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கமிட்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா RBI-யோட சர்ப்ளஸை வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, பிமால் ஜலான் கமிட்டி RBI சர்ப்ளஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, ஸோ இது எந்த ஆக்டுக்கு கீழே கொடுக்குறாங்க அப்படின்னா RBI ஆக்ட் 1934 இருக்கு இல்லையா, RBI ஆக்ட் 1934 RBI ஆக்ட் 1934 அதில் செக்ஷன் 47 கீழே தான் இந்த ஒரு விஷயத்தை RBI பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் முக்கியமான டேட்டாஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இயர் ஆன் இயர் இந்த ஒரு RBI-யோட இந்த சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிடுது. இங்கே 87 இருந்துச்சு, இங்கே ஒரு 2 lakh மேலே போயிருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஏரியா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி கேட்குறப்ப இதெல்லாம் நமக்கு கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ பிமால் ஜலான் கமிட்டி என்ன ஆக்டுக்கு கீழேனா RBI ஆக்ட் 1934 கீழே அதில் செக்ஷன் வச்சு கூட கேட்டுருக்காங்க முன்னாடி. ஸோ செக்ஷன் 47 அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கடைசியாக பார்க்குறப்ப இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கறத கொடுத்துருந்திருக்காங்க. ஸோ அது யாருக்கு கொடுத்துருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் என்ன ஸ்டோரிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மன் ரைட்டர் ஜென்னி எர்பன்பெக் அலாங் வித் டிரான்ஸ்லேட்டர் மைக்கேல் ஹாஃப்மேன் வேர் ஆன் டியூஸ்டே நேம்டு வின்னர்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் ஃபார் த நாவல் கைரோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ
இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் 2024 யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்தாளர் ஜென்னி எர்பன்பர்க். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு புக்கு ஒரு நேட்டிவ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய புக்கை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும், அதை யூகே ஆர் அயர்லாண்ட். ஓகேங்களா? இந்த ரெண்டு இடத்துல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும், யூகேலேயோ இல்லை அயர்லாண்ட்லேயோ பப்ளிஷ் ஆகிருக்கணும், அது வேற ஒரு லாங்குவேஜ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட புக்காக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதனுடைய எழுத்தாளருக்கும் அதனுடைய டிரான்ஸ்லேட்டர் ரெண்டு பேருக்குமே அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரைட்டர் ஜென்னி எர்பன்பெக் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் மைக்கேல் ஹாஃப்மேன், இவங்க ரெண்டு பேருக்கும் தான் இந்த அவார்டு. என்ன நாவல் அப்படின்னு பார்த்தோம்னா, கைரோஸ் ஒரு லவ் அஃபேரை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தோம்னா இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸாக இருந்துச்சு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.